அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு லாரா ஹோம் ஸ்டைல் குக்கிங் இன்னைக்கு நான் செய்ய போகிற டிஷ் மட்டன் மிக்ஸ் மின்ஸ் கீமா ஸோ மட்டனும் கீமாவும் ரெண்டும் சேர்த்து ஒரு கிரேவி செய்ய போகிறேன் இங்கே நீங்கள் பார்க்கலாம் நான் ஒரு 1/2 kg மட்டன் எடுத்து வச்சுருக்கேன் மின்ஸ் கீமா மட்டன் கீமா பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிராம் நான் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் நீங்கள் பார்க்கலாம் எள்ளு 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி பருப்பு 15 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் ப்ரோக்கன் கேஷ்யூ நட் தான் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன் பாதாம் 6 பாதாம் எடுத்து வச்சுருக்கேன் 6 லவங்கும் 2 ஏலக்காய் 2 பட்டை 1 சின்ன ஸ்டார் அனைஸ் அது மட்டும் இல்லாமல் 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி மிக்சியில் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் 1 லார்ஜ் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் அது இல்லாமல் 1 லார்ஜ் சைஸ் டொமேட்டோ மிக்சியில் பிளெண்ட் பண்ணி எடுத்துருக்கேன் அப்போ ஃப்ரை பண்ண வேண்டிய ஐட்டம்ஸ்லாம் எடுத்துக்கலாம் ட்ரை ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஆயில் சேர்க்க வேண்டாம் ப்ரௌன் கலரில் வந்துச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் இதை நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம் ரூம் டெம்பரேச்சர் வந்தாலும் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் தேவையான அளவு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த வெங்காயத்தை டைரெக்டாக சேர்த்துக்கலாம் இதுக்குள்ளேயே 4 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனியன் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இங்கே 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தடுப்பணம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுலேயே 1 1/2 டீஸ்பூன் மஞ்சள் 1/2 டீஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம் கொரியாண்டர் பவுடர் 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுலேயே நம்ம மசாலா ரெடி பண்ணுவோம் இல்லையா ஃப்ரை பண்ணி கேஷ்நட் ஆல்மண்ட்ஸ் அப்புறம் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி ஸோ அந்த பவுடரை நம்ம இங்கே சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் 5 மினிட்ஸ் அதுக்கப்புறம் மட்டனும் கீமா ரெண்டுமே சேர்த்து ஒட்டா இதில் போட்டுக்கலாம் நம்ம இப்போ இதுலேயே தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கீமாவை ஆட் பண்ணிக்கலாம் கொத்துக்கறியை இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுலேயே நம்ம மட்டன் பீஸஸும் இங்கே ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி சேர்த்த வேண்டாம் 10 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம இப்படியே பெரட்டி விடணும் அதோடைய வாட்டரை ரிலீஸ் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம அளவு தண்ணி ஆட் பண்ணி குக்கர் விசிலில் விடணும் மட்டன் அண்ட் கீமா மிக்ஸ் கிரேவி பாருங்கள் அதோடைய மட்டனோட வாட்டர்லாம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும் அதோடய சூப்பர்லாம் ஸோ யாராக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் இந்த கார்னர்லாம் எடுத்துக்கிட்டோம் ஸோ அப்போ இன்னும் டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு ஆனால் ஆல்மோஸ்ட் 10 மினிட்ஸ்க்கு நம்ம இதிலேயே தான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்ருக்கோம் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குக்கரை 6 to 7 மினிட்ஸ் விசிலில் விட்டுடலாம் ஸோ தட் நம்மளோட மட்டன் பீஸஸ் நல்லா குக் ஆகிடும் ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணலாம் நீங்கள் பார்க்கலாம் நம்மளோட மட்டன் அண்ட் கீமா கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது என்னோட மட்டன் அண்ட் கீமா மிக்ஸ் கிரேவி ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது சப்பாத்தியோட ரைஸோட இதெல்லாம் ரொம்ப ஆப்டாக செட் ஆகும் இந்த சைட் டிஷ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மட்டன் கீமா மிக்ஸ் கிரேவி இங்கே பார்க்கலாம் ரொம்ப ஆப்ட் டிஷ் ஃபார் சப்பாத்தி ரோட்டி பரோட்டா இது எல்லாத்துக்கூடையுமே நீங்கள் தாராளமாக இதை சாப்பிடலாம் வெரி ஃப்ளேவர்ஃபுல் ரெசிபி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உங்கள் லாரா ஹோம் ஸ்டைல் குக்கிங்